ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தோழண்ணா வீவர்ஸ், மணி மந்திரான்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் சேசிங் மணி, சேசிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் அப்படிம்பாங்க. இதை தான் வந்து த பில்லினியர்ஸ் ஃபாஸ்ட் லைன் அப்படிங்கிற புக்கில் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக படித்தா அதோட கான்செப்ட் இதாக தான் இருக்கும். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னாக்கா, முக்கால்வாசி உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மில்லினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஃபார்முலாவை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒரு ஃபீல். அதை தான் வந்து எல்லா புக்ஸ்லேயும் அதை தான் போட்டிருக்கு, எல்லா வீடியோஸ்லேயும் அதை தான் சொல்கிறாங்க, எல்லா ஆர்டிக்கல்லையும் அதை தான் போட்டிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா, சிம்பிளாக ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் நம்ம வந்து செய்ய வேணாம். சிம்பிளாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. அதுக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னாக்கா, அதுக்கு உங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா, அது டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்திங். அதுக்கு உங்களால் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னாக்கா அதை கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி அதுலேருந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற அந்த மாடியூலையும் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவான விதி இது உலகத்தில். இதை தான் வந்து பிஸ்னஸ் ஆண்ட்ரப்ரனர்ஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்முலாவை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். உதாரணமாக நான் சொல்கிறது வந்து, இப்போ நான் வெளிநாட்டில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு வெக்கேஷன் வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ நான் வெக்கேஷனுக்கு நான் இந்தியா போகிறப்போ ஒன்று சென்னை ஏர்போர்ட் போவோம், இல்லை திருச்சி ஏர்போர்ட் போவோம். அந்த மாதிரி போகிற சூழ்நிலையில் நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்தோ இல்லை சென்னை ஏர்போர்ட்லேருந்தோ நீங்கள் டாக்ஸி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற காசை டாக்ஸிக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி வந்து பிரச்சனை ஒன்று இருக்காங்க. நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணணும், அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ தான் வந்து இந்த கால் டாக்ஸி போல் இந்த ஆப்லாம் வந்துருக்கு புக் பண்ணி போகிறது. பட் நான் சொல்கிறது முன்னாடி உள்ள ஸ்டோரி. சிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் புக் பண்ணிவிட்டு சிட்டி உள்ளக்க போகிறதுக்கு, இல்லை பக்கம் எந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்கோ அதெல்லாம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்களுக்கெல்லாம் சென்னையிலேருந்து இப்போ நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நான் போகணுன்னாக்கா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 6 to 7 hours சம்திங் எடுக்குது. அப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, யூஸ்வலாக நான் பண்ணுறதை சொல்கிறேன், ஊருக்கு கால் பண்ணி நான் வீட்டில் ஃபேமிலியில் உங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து காரை எடுத்துகிட்டு வாங்க, பிக்கப் பண்ண சொல்லுங்கள், டிரைவர் அனுப்பி விட்டுங்க, ஒரு ரெண்ட்டை கார் வாடகைக்கு தான் அனுப்ப சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து என்னை வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. திருச்சி ஏர்போர்ட்டாக இருக்கும், சில டைமில் சென்னை ஏர்போர்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்னை அழைக்க வர கார் டிரைவர் வந்து ஃபேமிலியில் யாரும் என்னை ரிசீவ் பண்ண வந்தாலுமே அதே காசு தான், அதே ரெண்ட்டு தான் அவங்க வாடகை. அவர் வராமல், வீட்டில் உள்ளவங்க வராமல் அவர் மட்டுமே என்னை வந்து ரிசீவ் பண்ணிட்டு வந்தாலுமே அதே கார் வாடகை தான் வாங்குவார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குனாக்கா, ஊரில் வெளிநாட்டிலே நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேரிங் டாக்ஸி கான்செப்ட்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ இல்லாது முன்னாடியிலேருந்து இருந்துச்சு, பட் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய வேனில் கூட்டிகிட்டு போவாங்க, நிறைய பேர் இறக்கி விடுவாங்க போய் எல்லா ஊர்லேயும். ரொம்ப டைம் அடிச்சிச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் அதில் உள்ள ப்ராப்ளத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு டாக்ஸி சர்வீஸ் இப்போ பண்ணுறாங்க. ஷேரிங் டாக்ஸி எப்படின்னாக்கா 3 பேர் சேர்ந்து போகிறது, பக்கம் உள்ளவங்க வந்து ஏற்றிக்கிட்டு போவாங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து புக் பண்ணி வச்சுக்கணும். இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா, நம்மளுக்கு பாதியாக காசு குறையுது அந்த ஷேரிங் டாக்ஸியில் போகிறதுனால. அந்த வச்சு சர்வீஸ் நடத்துகிறாரு இல்லையா அந்த டிரைவரு, அவர்கிட்ட ஒரு 2 கார் இருந்தால் போதும், அவர் வந்து இந்த சர்வீஸை ரெகுலராக பண்ணலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் இன்கம் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு ஃபேமிலி மட்டும் வந்தேனாக்கா ஒரு ட்ரிப்பு தான் வர முடியும். அவர் 3 பேரை கூட்டிகிட்டு வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஹாஃப் காசாக 3 வாங்கிடுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு டபுள் டைம் வந்து அவருக்கு இன்கம் கிடைக்குது. இது ரெகுலராக இப்போ பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்க இப்போது பல ஊர்கள்லேருந்து. இது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இது சின்ன ஒரு பிரச்சனை. அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து நம்மளோட காசை மிச்சப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கும் அதுலேருந்து வருமானத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன கான்செப்ட். இதே போல் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து ஃபுட்டு பிஸ்னஸ்ஸை நம்ம ஊரில் பண்ணிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். அவர் இந்த லாக்டவுன் பீரியட்னால வந்து கொஞ்ச நாள் ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்துச்சு. இப்போ திரும்ப ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் கையில் இருந்த அந்த பாட்டிலில் பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கர் வந்து சரியாக போயிடுச்சு. ரெகுலராக அவர் வாங்கக்கூடிய இடம் வந்து சென்னையில் ஒரு இடத்துலேருந்து தான் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தார் லேபிள். பட் அந்த சென்னையில் கான்ட்ராக்ட் பண்ணி கேட்குறப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை லாக்டவுனில் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணலை அப்படின்ட்டு. சரி, இவர் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்ப்போம், வேறு எதுவும் சப்ளையர் இருக்காங்களா, வேறு எதுவும் டிசைனர் இருக்காங்களான்னு பார்ப்போன்னு பார்த்தாக்கா ஒரு சிவகாசிலேருந்து வந்து ஒரு கம்பெனி வந்து ஆன்லைனில் மாட்டியிருக்கு. அந்த கம்பெனி வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் வந்து நம்மளே வந்து லேபிள்லாம் டிசைன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இத்தனால நம்மளுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு. அதே போல் இவருமே வந்து மேனுவலாக இவரே டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. வந்து ப்ரைஸஸ்லாம் கேட்டிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இவர் ஆன்லைன்லேயே பே பண்ணியிருக்கிறாரு. ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்துருக்காங்க, இவரே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போல் டிசைனை இவரையும் கொடுத்து அப்ளையும் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. அதே போல் கரெக்டாக 10 நாளையில் வந்து லேபிளில் வந்து பிரிண்ட் அடித்து அவங்களுக்கு வந்து கொரியரில் வந்து இவங்க சப்ளை பண்ணிட்டாங்க. வந்து சர்வீஸில் வந்து இவர் கையில் வந்துருச்சு. இவருக்கு பெரிய ஆச்சரியம். இப்போ என்ன ஆகிடுச்சுனாக்கா, தொடர்ந்து இந்த மாதிரி சென்னை போன்ற பகுதியில் வந்து நிறையா லாக்டவுன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து எத்தனையோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டியில் வந்து நிறைய லேபிள்ஸ் தேவைப்படும். இது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ரொம்ப மும்முரமாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள டிசைனை வந்து இவங்களே மல்டிபிள் சும்மா பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் அந்த லேபிள் டிசைன் பண்ணுற மாதிரி தான் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இதே தான் வந்து அமேசானும் பண்ணுறாங்க. இதே தான் வந்து ஃபேஸ்புக்கு, மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. எதிர் அது டெக்னிக்கலாகவும் இருக்குது, அப்படி இல்லைனாக்கா வேறு மாதிரியான சர்வீசஸில் வந்து சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேனலில் யாராச்சும் நம்மளோட வியூவர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தீங்கனாக்கா இந்த விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் கான்செப்டை வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதோட நோக்கம் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள கால சூழ்நிலையில் வந்து 10 × 11 நானும் வந்து ஒரு டீ கடை ஏத்தாப்பில் உள்ள டீ கடை நல்லா வியாபாரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு நானும் திருமணையில் ஒரு டீ கடை போட முடியாது. நானும் வந்து அவர் கார் வச்சு நல்லா ஓட்டிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு நானும் கார் வச்சு ஓட்டிகிட்ருக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று யூனிக்காக ஏதாச்சும் பண்ணினால் மட்டுமே பணம் நம்மளை தேடி வரும். நம்ம பணத்துக்காக மட்டும் நம்ம ஓடிட்டு இருந்தோம்னாக்கா அது ஃபைனலாக வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக போயிடும். ஸோ அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட்டு. பணத்தை நோக்கி இல்லாமல் பிரச்சனையை நோக்கி போங்க. அதுக்குள்ளே சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட் கிடச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மணி உங்களுக்கு மேக் பண்ண முடியும், நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை செட்டப் பண்ண முடியுங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.